வெல்கம் பேக் டு பிரபஞ்சன் சிங் கேமிங் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கஸ்டமர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் யார் யார் ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ப்ரோ வெர்சஸ் லெஜெண்ட் தான். ஏன்னா வந்து நாங்கள் வந்து ப்ரோன்னு சொல்லிட்டு நாங்களே சொல்லிப்போம். ஆப்போசில் 10 லெஜெண்ட் அவனுக்கு சூப்பராக ஆடுவானுங்க, ஒன் டாப் பிளேயர். அதனால தான் அவனுக்கு வேறு லெவலில் விளாடுவானுங்க. அதனால தான் இந்த மேட்ச் யார் விளாடுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் நானும் ராகவும், அந்த பக்கம் நிதிஷும் அவன் ஃப்ரெண்டும். அவன் ஃப்ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சேதுன்னு நினைக்கிறேன். அவன் பேர் ஃப்ரெண்ட் பேர் சேது தான். ஓகே, எப்பவுமே வீடியோ கொடுக்குற மாதிரி மட்டும் சொல்லி தான். புதுசாக என்ன வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோக்கு லைக் தட்டுருங்க. பார்க்குறவங்க இருக்குமே இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம். சாத்து ஒன் டப் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு சொல்ல வந்தேன், வீடியோ கண்டிப்பாக பண்ணி முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் ஷேர் பண்ண மட்டும் தான் நம்மளுக்கு வியூஸ் அதிகமாக வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராகவனுக்கு கால் பண்ணி சொன்னான், ஆனால் இந்த மாதிரி நம்ம வீடியோ இதில் வந்து குவாலிட்டி சரியில்லைனா, மேக்ஸிமம் தம்ப்நெயில் சரியில்லைனா பிரச்சனை, அது ஒரு சைடு இருக்குது. மேக்ஸிமம் நம்மளோட குவாலிட்டி இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எனக்கு தெரிஞ்சுட்டு தான் இருக்குமே. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வீடியோ போடும்போது நினச்சேன் வீடியோவில் குவாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா இப்போ பார்த்தா சரி, வீடியோவில் குவாலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு நான் ரெண்டாக விட்டுட்டேன். அதனால தான் ஆனால் பார்த்தா இப்போ அவன் சொல்கிறேன், இப்போ தான் எனக்கு ஃபோன் வச்சு இதுமாதிரி இருக்கலாம்னு சொல்லிட்டு. இனிமேல் நான் சரிப்படுத்த பிரச்சனை பார்க்குறேன். பிகாஸ் நான் ஆடுறது 3 GB ஃபோன் தான், அதுவும் அது பழைய மாடலில் அந்த ஃபோனு. அதை வச்சுக்கிட்டு நான் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு மேக்ஸிமம் நான் அவ்வளோ சூப்பர்னு சொல்லி சொல்ல முடியாது. அதை நானே சொல்லிக்கூடாது, நீங்கள் தான் சொன்னது. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு அதுலேயே வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுக்கிட்டு எல்லாம் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 10 GB தான் இருக்குது எனக்கு ஃப்ரீ ஸ்பேஸு. அதுலேயே நான் ஆப் ஃபில்லப் பண்ணணும், எல்லாத்தையும் நான் ஃபில்லப் பண்ணி கிட்டத்தட்ட அதில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அந்த ஃபோனை. அதனால தான் நான் சொல்கிறேன், மேக்ஸிமம் இதுதான் ப்ராப்ளமு. ஃபோன் வாங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா நம்ம ஒன்றும் அவ்வளோ பணக்காரங்களாம் கிடையாது. என்னடா ஃபோன் 15,000 தானே வாங்கலாமேனு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா அது கூட நம்ம பணக்காரங்களாம் கிடையாது. எடுத்துனா பார்க்கலாம், நான் முடிஞ்ச வரைக்கும் இனிமேல் வீடியோ நல்லா போடுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஏதோ ட்ரை பண்ணுறேன் நான் அவ்வளோ சரிங்களா, அவ்வளோதான் நல்லா முடியுது. அதுக்கப்புறம் வீடியோ முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நேற்று என்ன ஆச்சுன்னா, நேற்று வீடியோ நான் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்துருந்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, நேற்று வீடியோவுக்கு போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள். அவன் நம்ம அந்த கமெண்ட் வந்து நான் பின் பண்ணி வைக்கிறேன். அந்த கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள், அந்த ஒரு கமெண்ட் ஒன்று வந்தது. அந்த கமெண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எப்படின்னு எனக்கே தெரில. அந்த திடீர்னு பார்த்தா நான் சாதாரணமாக கேஷுவலாக நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்த ஒரு கமெண்ட் வந்தது நைட்டு. நான் என்ன பண்ணிட்டேன், சரி கமெண்ட் தானே என்னன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா திடீர்னு அந்த கமெண்ட் வந்துட்டோன்னு எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. சரி என்ன இப்படி வந்துடுச்சு அப்போது சூப்பரான்னு சொல்லிட்டு நானே தான் நினச்சிட்டேன். இப்படி வந்திருக்கு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். அந்த கமெண்ட் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அதை போய் பாருங்கள். அது பார்த்துட்டோன்னே அப்போ எனக்கு அப்போ என்ன தோணிருக்கணும் மட்டும் நினச்சி பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சரியாக கேம் ப்ளே வரதில்லை, சரியாக வீடியோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தது, இன்றைக்கி பார்த்தேன் சப்ஸ்கிரைபர் இல்லை. ஓகேங்களா, 47 வந்தது, இப்போ 46 ஆகிடுச்சு. அந்த 46 ஆனது எது ஏன்னு சொல்லிட்டு தெரில அந்த காரணமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு மாதம் இருக்குன்னு நினைக்கிறேன், இன்னும் ஒரு மாதமாக வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் 46 தான் இருக்கேன் சப்ஸ்கிரைபர், கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆக மாட்டேங்குது. வியூஸ் நிறைய பேர் வராங்க பார்க்குறீங்க வீடியோஸை, ஆனால் யாரும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரில. ஆனால் மேக்ஸிமம் ராகவ் சொன்னது கரெக்டு தான், ஒரு கேமிங் சேனல்னால் தம்ப்நெயில் பக்காவாக இருக்கணும் சேனலுக்கு. அதுக்கப்புறம் வந்து வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும். வீடியோ குவாலிட்டி சூப்பராக இருந்தால் மட்டும்தான் நான் எல்லாம் மேக்ஸிமம் பார்ப்பாங்களே. நான் அது எப்படின்னே தெரில, அவன் பார்த்த ஃபோன் நம்மளுக்கு சரியில்லை அதனால் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் எனக்கு அப்படி தோணவே இல்லை. ஏன்னா நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது சூப்பராக தெரியுது, லைவ் ஸ்ட்ரீம் பண்ணும்போது பக்காவாக தெரியுது ஃபோன். அந்த ஃபோனில் தான் நான் அதில் தான் இப்போ கேம் ஆடுறேன், சூப்பராக தெரியுது ஹெச்டி பிரிண்ட் மாதிரி. ஆனால் நான் அதே பார்த்தீங்கன்னா இந்தமாரி வீடியோ எடுத்து போடும்போது அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற வரைக்கும் நல்லா இருக்குது. வீடியோ பார்த்துக்கிட்டு நான் இப்போ சாதாரண ஃபோனில் பார்க்குறேன் எம்எக்ஸ் பிளேயரில், அது வரைக்கும் சூப்பராக இருக்குது. அதை எடுத்து நான் அதை அப்லோட் பண்ணும்போதே அந்த நிமிஷம் தான் எனக்கு என்ன ஆகிடுது, டல் ஆகிடுது வீடியோ. இல்லை வந்து நான் வந்து இதை கன்வெர்ட் பண்ணுறேன்ல வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ணி அதை நான் கன்வெர்ட் பண்ணுறது கம்மி மெகாபை இது இது ஜெகாபைட்டில் இது அது ஜெகாபைட்டு என்ன பைட்டுன்னு தெரில, அது வந்து கம்மியாக கன்வெர்ட்றேன். ஒரு ஏன்னா அவ்வளோதான் என்கிட்ட ஒரு நாளைக்கு நெட்டு கிடைக்காது, ஒரு நாளைக்கு எனக்கு 1.5 GB தான். அதனால தான் வந்து 1.5 GBக்குள்ளே நான் மேக்ஸிமம் நானும் எதனா ஒன்றை பார்க்கணும் எனக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும் மேக்ஸிமம் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும். அதனால் மேக்ஸிமம் நான் இதில் வந்து எவ்வளோக்கு தரேன்னா ஒரு 350 அவ்வளோதான் எடுப்பேனே வீடியோ. ஒரு 12 நிமிஷம் வீடியோ இருந்தாலும் சரி 350க்குள்ளே முடிக்கணும்னு பார்ப்பேன். அதனால தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் இதே மாதிரி போடுறானுங்க, ஆனால் அவனுக்கு பார்த்தா ஸ்டோரேஜ் மேக்ஸிமம் அதிகம், அவனுக்கு ஃபோன்லாம் சூப்பர், லேப்டாப்லாம் இருக்குது. அவனும் இதே கெயின் மாஸ்டில் தான் இது எடிட் பண்ணுறான். ஆனால் அவனுக்கும் சூப்பராக வர்றது எனக்கு சூப்பராக வர மாட்டேங்குது, அதுதான் என்ன பண்ணுறோம்.
மேக்ஸிமம் நான் கிளியர் பண்ண பார்க்குறேன்னே சரிங்களா, கிளியர் பண்ண பார்க்குறேன். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இதுவே பேசுகிறேன் போல. சரி நம்ம கேம் கொள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படும். சரி ஓகே, ஃபஸ்ட்டு எத்தனை மேட்ச் போயிது? இப்போ தான் 2-2வா? ராகவ் ராகவ் எங்கே இருக்கீங்க ராகவ்? ஐயோ ஏற ஆரம்பிச்சிட்டானே, ஏற ஆரம்பிச்சிட்டானே, என்ன பண்ணுறதுனே தெரியலையே. நம்மளுக்கும் காமெடியாக பேசவே வர மாட்டேப்பா, நம்மளுக்கு சாதாரணமாக பேசியே பழக மாதிரி. ஐயோ வந்துட்டான் 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 வந்துட்டான், ஏய் நில்லுடா நில்லுடா நில்லுடா, இவன் பக்கத்தில் கூடப்பா. ஐயோ சாச்சிட்டான்டா, ஏய் நில்லுடா போட போடு சா சாத்த எம்ஐடிடா. ஐயா எம்ஐ அண்டி ஒன் பேட் ஸ்கின். ஐயோ எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு. ஐயோ கொஞ்சம் நேரம். ஐயோ வந்துட்டான் வந்துட்டான் டாய் டாய், அடப்பாவி அடங்கொய்யாலே. 2-3யா மாத்தியடா. சே, நம்மளுக்கு ஒரு க்ளோ வளம் போட வர மாட்டேங்குது, கரமும் முடிச்சது பாமும் போட வர மாட்டேங்குது. நம்ம எதாவது ப்ரோ பிளேயர் ப்ரோ பிளேயர்னு சொல்லி சுற்றிட்டு கிடக்கிறோம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று சொல்ல வந்துட்டேன். ஐயோ வந்துட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் போட்டுட்டு வந்துட்டேன். தட்டி தூக்குடா. ஐயோ மாடி வாங்குறானே ராகவ, சாகவ சாத்து சாத்து சாத்துறான். ஏய் நில்ற நில்ற நில்ற, என்னடா அங்கே போகிற? ஐயோ அங்கே வந்துட்டானா, எந்த பக்கம் என்ன போகிறது? நில்லுடாரே சாத்து தூக்குறா. ஐயோ மாடி க்ளோ சாமி அடிக்கிறான்டா, விட மாட்டேன் நிதிஷ் விட சாத்துறேன்டா அப்படியே. ஐயோ நிதிஷ் நிதிஷ் நில்ற நில்ற நில்ற, ஒரே நிமிஷம் ஒக்கே நிமிஷம்டா பாபு. போடு சாத்து 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 சாத்துடா. அடிக்க 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 மாட்டேன்னு சொல்லிட்டு இப்போ தான் நினச்சேன். அதுக்குள்ளே வாங்கு வாங்குன்னு வாங்கினா. ஐயோ அவன் ஃப்ரெண்டு வேறையாச்சே, அவன் கேம் பிள்ளை எப்படி ஆடுவான்னு கூட தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நல்லா தான் ஆறானுங்க, ஏன்னா 2-3 வரைக்கும் கொண்டு போயிருக்கானுங்க. இந்த மேட்ச்சில் நான் சின்ன தப்பு பண்ணாலுமே, சப்புன்னு இருந்துச்சு, சின்ன தப்பு பண்ணாலுமே அவனை முடிச்சே போடுவானுங்க. அதனால தான் என்ன பண்ணுறது, அடி வாங்குறது நிலைமையாக அடிச்சு. நாங்கள் வாங்குற அடியை ஏரியாலே இல்லைன்னு நினைக்கிறேன். சரி எப்படியாச்சும் அடிச்சே தீரணும், அதனால் மேக்ஸிமம் லாங் போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா வந்து அவன் எம்ஏடினு ஸ்கின் வச்சிருக்கான், ஒன் பஞ்ச் ஸ்கின்னு, அதனால நான் லாங் போனதான் ராஜா கரெக்டாக இருக்கும். ஐயோ குளோவால் போட்டால் விளையாட மாட்டேங்குது, ரொம்ப உஷாராக இருக்கான். என் கேம் பிளே கூட அவனுக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப உஷாராக தான் ஆடுறாங்க. பாருங்களேன் என்னம்மா ஆடுறான்ட்டு. ப்ரோ பிளேயர் போலப்பா. சாச்ச ஐயோ நம்ம MP5, ஐயோ MP5 வச்சுக்கிட்டு நம்ம MP5லேயே சுட்டுக்கிட்டு இருக்கோமே. வாடா ஐயோ ஜோன் விளையாச்சு, ஓடுறா ஓடுற ஓடுற ஓடுறா. ஏஹ்பி ஆன் பட்ற தூக்குற, எங்கடா இருக்க? வாடா வாடா வாடா, அரே சோழ முத்தா, வா 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 வெல்லுவா வெல்லுவா வெல்லுவா. எம்ஐடினாச்சு MP40 ஆச்சு, வா மோதி பாத்துருவோம், வா வா மோதி பார்ப்போம், வா சாத்துடா சாத்துறா. நீ நான் அங்கே இருப்ப நினச்சிருப்பேன், ஆனால் நான் இங்கே தானே இருக்கேன். எப்படி இது நான் யாருக்கிட்ட இந்த கற்றுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, விக்கிட்டு இந்த ஒளிஞ்சாவன் கொட்டு வேலை, அவன் மட்டும் தான் தெளிவு. அண்ணன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன் டைப் அடிச்சது இல்லையே, ஒன் டைப் படிப்போமா மாட்டோமா? சரி அடிக்க மாட்டேன் தான் நினைக்கிறப்பா. டேய் சாத்து சாத்து, இப்போதான் சொன்னேன் ஒன்ட்டா படிக்குமா மாட்டோமான்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் இந்த வீடியோவில் ஹெட் அடிக்கவே எனக்கு வர மாட்டேங்குது, அதனால தான் மேக்ஸிமம் நான் சென்சிட்டிவ் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன். சாத்து இது என்ன இருக்குது, ஓ சிக்கில் வாங்கிய ப்ரொமோஷன் கேமிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஓ சிக்கில் நம்மளுக்கு கலைச்சரிச்ச மேக்ஸிமம் ஹெட் ஷாட் அடிக்கிறதுனால தான் என்ன ஆச்சு, நான் அப்பப்போ சென்சிட்டிவ் பார்த்துருந்தேன். ஏன்னா வந்து அங்கே பிங்க் பாருங்கள் எனக்கு எவ்வளோ போகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா 3G வச்சு ஆடுறேன், ஆடுற ஆடுற ஆடுற, ஓடாதரா 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 ஓடாதரா, ஆடு இல்லை இல்லை எங்கடா இருக்கு எங்கடா இருக்கு. ஐயோ இவனுங்க வேற விக்கி தம்பியாக இருப்பானுங்க போல, திருப்பி பின்னாடியே வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். 1v1 நேருக்கு நேர் வாங்கலண்டா, ஏன்டா பின்னாடி வந்து முதுகலையே குத்துறீங்க? நீங்களும் இந்த மாதிரி மாறினா எப்படா? அலே ராகவ் நம்ம மானத்தை காப்பாத்திடுறா, 4v3 5v3 மாறணும்டா. ஓடாதடா ஓடாத, என்னடா என்னடா வெடிக்க, என்னடா ரொம்ப நான் நிற்கிறேன், ஓடுற ஓடுற ஓடுற, தாவுடா கைப்புள்ள, தாவு 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 விடா. கீழே இருக்கான் கீழே இருக்கான் கீழே இருக்கான், டசிட்டிக்குள்ள தூக்குறா. வந்துடும் 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 சா 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 சா. ஆனா போடா, நான் எவ்வளோ மூச்சு பிடிக்கிறோம் நானும் பேசணும். ஒரு ஒரு நிமிஷம்னா அதுக்குன்னா நீ கொஞ்சம் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். ஏன்டா அடே, ஐயோ எங்கே இருக்கேன், ஆடி வாங்கின அடி வாங்கின, சாவு சாவு. உன்னையும் ஃபஸ்ட்டு அவள் தூத்துக்கு தனியாக போக சொன்னது. ஐயோ முடிச்சிட்டானே முடிச்சிட்டேன், வந்துட்டானே வந்துட்டானே, ரே சிங்க நில்ற நில்ற நில்ற, அடதடதே அடப்பாவி. ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன் இப்படி பண்ணுற? கொஞ்ச நாள் கேப் விட சரு சார்னு ஏறி ஒரே ஆடம் 1v2 ஆடிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன். இதுக்கு தான் அவனை சொல்கிறது லெஜெண்டுன்னு சொல்லிட்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, நாங்கள் ப்ரோ அவனுக்கு லெஜெண்ட்னு சொல்லிட்டு இதுக்கு தான் அவங்க போய் கொஞ்சம் தான் நான் அடித்தனே அவனை, அதுக்குள்ளே சாத் சாந்து சாத்த ஆரம்பிச்சிட்டான். அதனால தான் நான் மேக்ஸிமம் இந்த வாடி நான் கொஞ்சம் தெளிவாக ஆட ஆரம்பித்தேன். அதால தூக்குறாரே இன்னும் அந்த ஒரு பீஸ் தான், அந்த ஒரு பீஸ் எங்கே இருக்குன்னு பாறாடே. அது யார் அது நிதிஷா, இப்போ யாராவது செத்ததுன்னு தெரியலையே, அது கூட நான் பார்க்கவே. வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், அவன் ஃப்ரெண்டு வந்துட்டான். ஏன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும்தான் அந்த நாய் குளோவால் இருக்குது, பப்பி குளோவால் இருக்குது. சே சே வாட வாட வாட, வெள்ள வாட வெள்ள வாட, நீ ஏன்டா பதன் அடிச்சுக்கிட்டு ஓடி வர? அவனை அடிடான்னு சொல்லிட்டு சொன்னான், நீ என்கிட்ட வந்து என்னை காட்டி கொடுத்துருவோ போல. ஏன்டாடே ஐயோ மாட்ட மாட்டிக்கிறானே, போற வர வர வந்துட்டேன் வந்துட்டேன் வந்துட்டேன். அந்த கிள்ளி எனக்கு தான் எனக்கு தான் எனக்கு தான் அந்த கிள்ளி. அடப்பாவி எலிமினேட் ஆகிட்டான்,
ஏண்டா டேய், ஹெல்மெட் ஆகிறதுக்கு அப்போ எதுக்குலாம் மேட்ச் வரீங்க? ஆ எப்படியெல்லாம் கில்லு கிடைக்கும்னு சொல்லிட்டு இது பண்ணனுக்கு பற்றி அவனுங்க. ஆ செத்தாலும் அவனுக்கு ஹெல்மெட் ஆகி தான் சவனுக்கு தவிர கில்லு தர மாட்டானுங்க. ஐயோ திருப்பி அதே பிளேஸ் வந்துச்சு. ஆட்ரா 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 ஆ நாக்குறா நாக்குறா. ஓ ஒரு டெஸ்டிகில் ஹெட் ஷாட்டே அடிக்காமல் நாக் பண்ணிவிட்டு ஏற ஏற மேலேயா. ஆ சா 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 ஆ தூக்க டபுள் கில்ரா டபுள் கில்ரா. நாம் தான்டா ப்ரோ பிளேயர், ப்ரோ விசஸ் லெஜெண்ட், லெஜெண்ட் வேஸ்ட்டா ப்ரோ தான் சொல்லிட்டு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். அப்போலாம் கிடையாது, லெஜெண்டும் சரி ப்ரோவும் சரி பெஸ்ட்டு தான் நம்ம எல்லாருமே. ஐயோ ஃபோன் வரைக்கும் பேசி நம்ம கிட்ட வருது. ஆ சரி ஓகே, ஏன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே நம்ம ஸ்டார்டிங் ஆடும்போது நோபா தான் ஆடிருப்போம், அதனால் நம்ம இப்போது ப்ரோவாக மாறியிருப்போம். மேக்ஸிமம் அதுதான் நம்ம ஆடுறது, ஆனால் நம்ம எல்லாருமே சூப்பராக தான் ஆடுவோம். அதுதான் சா சா நில்றா 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 ஆளே அடப்பாய். ஆ டவுன் டவுன் நில்றா நில்றா தூக்கு முடியலடா சாப்பிட்டு ஒன்று இந்த மாதிரி இதெல்லாம் பேசணும்னா வாய் மணி அடிக்கிறானே. இவன் வேற என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது. எப்படி ஆச்சுன்னா நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், எப்படி ஆச்சுன்னா இனிமேல் நான் எவ்வளோக்கு எவ்வளோக்கு தர முடியுமோ அவ்வளோக்கு தர மாட்டேன்னு தரவே மாட்டேன். கண்டிப்பாக நான் தரவே மாட்டேனே. எப்படி பார்த்தாலும் நான் தரேன் தரேன் சொல்லிக்கிட்டு தான் சரியாக பண்ணவே மாட்டேங்கிறேன். மார்னிங் வீடியோ போடுறேன்னே அதுவும் போடுறதில்ல, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் போட்டு அதெல்லாம் இனிமேல் எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, எல்லாமே செயலில் இறங்கலாம்னு பார்க்குறேன். ஏன்னா மேக்ஸிமம் நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அதை நான் செய்யவே மாட்டேன். கண்டிப்பாக அது எனக்கே தெரியும், நிறைய விஷயத்தில் சொன்னேன்னா நான் செய்யவே மாட்டேன். அதே சொல்லாமல் இருந்தேன்னா அது கண்டிப்பாக நானே செஞ்சுடுவாது எப்படின்னு சொல்லிட்டு அதுவே தானே எனக்கு நடக்க ஆரம்பிச்சேன். அது எப்படின்னா எனக்கே தெரியாது, சொன்னால் கண்டிப்பாக அது நடக்கே நடக்காது, கொஞ்சம் கூட அது பண்ண மாட்டேன். சொல்லாமல் இருந்தேன் அதை நானே பண்ணிட்டு போய்டும். அதுதான் எப்படி ஆச்சுனா இந்த மேட்ச் ராகோ ஜெயிச்சிடுறா விடாதரா ஜோன் கிட்ட வந்துச்சுறான் எம்18 ஸ்கின் 1.1 ஸ்கின் வச்சிருக்காண்டா விடாதரா 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 என்னடா நீ குளோ அதை வந்துடா வந்துடு சாத்துறா சாத்துறா அவனதான்டா மேட்ச் இன்னுடா சாவன சிஸ்திரீடா ப்ரோ த ப்ரோ பெஸ்ட் ஆஃப் த ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று சொல்லி தரான். சரி ஓகே கேஸ் பாபாய், இன்னைக்கு வீடியோ இதுதான், நாளைக்கு கஷ்டம் மேட்ச் இருக்கு, நாளைக்கு கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ் பாபாய்.